Hello friends, welcome to our channel Food Journey. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி செட்டிநாடு நண்டு குழம்பு. வாங்க இந்த சூப்பரான சுவையான செட்டிநாடு நண்டு குழம்பு எப்படி பண்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இங்க ஒரு மூணு நண்டு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டு நல்லா கட் பண்ணி ஒரு மூணு நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க நல்லா டெண்டரியாக ஃப்ரெஷ்ஷான நண்டு இது. அதோட சின்ன வெங்காயம் ஒரு பத்து, ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு பல்லி எட்டு, அதோட புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்க தண்ணியில். இப்போ நம்ம வெங்காயத்தை எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மசாலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்துருக்கேன். இதில் மூணு காஞ்ச மிளகாய், அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாயம் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பூண்டையும் எட்டு பல்லியும் இதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். போட்டு எல்லாத்தையுமே நல்லா அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் செட்டிநாடு குழம்பு மசாலா. இப்போ நான் இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இங்கே ஒரு அரை முடி தேங்காவை நல்லா கிரேட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நீங்கள் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா எல்லாமே பொன் நிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போது நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு ஏலக்காவை ஆட் பண்ணியிருக்கேன். அதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போகிற நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா ஆறவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு போல் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த விழுது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்ட கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தெடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். செட்டிநாடு மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா திக் கிரேவி மாதிரி நம்ம இது பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் அது ஒரு ஏழு நிமிஷம் போல நல்லா அதை கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுறதுக்காக. இப்போ
அதிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இதில் உப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த கிராபையும் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நண்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிண்டிக்காதீங்க, உடைஞ்சிடலாம். ஸோ மெதுவாக பண்ணிவிட்டு அதை மெது மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் தட்டு மூடி நல்லா அதை வேக வச்சுக்கோங்க. அந்த மசாலாவையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சி ஒரு 2 கப் அளவு தண்ணியில் கரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. பாருங்க, ரொம்ப சூப்பரா சுவையா அட்டகாசமான செட்டிநாடு நண்டு குழம்பு தயாராயிட்டிருக்கு. இது ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸியாக நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாகவே வீட்டில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.